மாம்பழங்களுக்கு பெயர் பெற்ற கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கடும் வறட்சி காரணமாக இந்த ஆண்டு 400,000 டன் மாம்பழ விளைச்சல் பாதிக்கப்பட்டுள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் பர்கூர், போச்சம்பள்ளி, மத்தூர், ஊத்தங்கரை உள்ளிட்ட பகுதிகளில் 60,000 ஏக்கரில் மா விவசாயம் நடைபெறுகிறது. செந்தூரா, தோத்தாபுரி, பங்கரப்பள்ளி, மல்கோவா உள்ளிட்ட 15 வகை மாம்பழங்கள் விளைவிக்கப்படுகின்றன. சராசரியாக 600,000 மெட்ரிக் டன் மாம்பழங்கள் விளைவது வழக்கம். இந்த ஆண்டு நிலவிய கடும் வறட்சியால் மாமரங்களில் பூக்கள் மற்றும் பிஞ்சுகள் கருகின. இதனால் சராசரியாக 2,00,000 மெட்ரிக் டன் மாங்கனிகள் மட்டுமே விளைந்துள்ளன. கடும் வறட்சியால் இழப்பீடு அளிக்க வேண்டும் என்று அரசுக்கு பாதிக்கப்பட்டிருக்கும் விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இதுக்கு அரசு வந்து ஒரு பொறுப்பேற்று எங்களுக்கு வந்து நிவாரணம் ஏக்கருக்கு வந்து ஒரு 30,000 நிவாரணம் வந்து கொடுக்குமாறு விவசாயிகள் சார்பாக நான் கேட்டுக்கிறேங்க. முக்கனிகளில் முதல் கனியான மாம்பழ விளைச்சல் பாதிக்கப்பட்டிருப்பதால் அதனை பயிரிடும் விவசாயிகள் வேதனையடைந்துள்ளனர். தெலங்கானா மாநிலத்தில் பெட்ரோல் பங்கிற்கு சென்ற லாரியின் டீசல் டேங்க் வெடித்து தீ விபத்து ஏற்பட்டது. பங்க் ஊழியர் சாதுரியமாக செயல்பட்டு தீயை அணைத்ததால் பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டது. யாதாத்ரி மாவட்டம் புவனகிரியில் உள்ள பெட்ரோல் பங்கில் லாரி ஒன்று டீசல் போடுவதற்காக சென்றது. அப்போது திடீரென லாரியின் டீசல் டேங்க் வெடித்து தீ விபத்து ஏற்பட்டது. இதனைக் கண்டு அங்கிருந்தவர்கள் அச்சமடைந்தனர். பெட்ரோல் பங்க் ஊழியர் ஒருவர் சாதுரியமாக செயல்பட்டு ஒற்றையாளாக நின்று தீயணைப்பு கருவி மூலம் தீயை அணைத்தார். அவரை தொடர்ந்து மற்ற ஊழியர்களும் தீயணைப்பான் கருவியை கொண்டு மேலும் தீ பரவுவதை தடுத்தனர். சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை ஒரு சவரன் மீண்டும் 55,000 ரூபாயை கடந்துள்ளது. சென்னையில் கடந்த சில நாட்களாக தங்கம் விலை தொடர்ந்து ஏற்ற இறக்கத்தில் இருந்து வருகிறது. இந்நிலையில் ஒரு சவரன் தங்கத்தின் விலை 400 ரூபாய் உயர்ந்து 55,200 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. ஒரு கிராம் தங்கம் விலை 50 ரூபாய் உயர்ந்து 6,900 ரூபாயாக அதிகரித்துள்ளது. இதேபோல் வரலாற்றிலேயே முதன்முறையாக ஒரு கிராம் வெள்ளி 100 ரூபாயை கடந்துள்ளது. ஒரு கிராம் வெள்ளி ஒரே நாளில் 3.50 ரூபாய் காசுகள் உயர்ந்து 101 ரூபாயாக புதிய உச்சம் தொட்டுள்ளது. ஒரு கிலோ கட்டி வெள்ளி விலை முதல் முறையாக 1,00,000 ரூபாயை கடந்து 1,00,000 ரூபாயாக உயர்ந்துள்ளது. கடந்த மார்ச் 1 முதல் இதுவரை தங்கம் விலை ஒரு சவரனுக்கு 8,480 ரூபாய் அதிகரித்துள்ளது. வெள்ளி விலை கடந்த மார்ச் 1 இதுவரை 1 கிலோ 24,800 ரூபாய் அதிகரித்துள்ளது. ஏர்வாடி சந்தனக்குழு விழா குடியேற்றத்துடன் தொடங்கியது. ராமநாதபுரம் மாவட்டம் ஏர்வாடியில் உள்ள தர்காவில் மத நல்லிணக்க விழாவாக ஆண்டுதோறும் சந்தனக்குழு திருவிழா நடைபெற்று வருகிறது. 850 ஆண்டு சந்தனக்குழு விழாவுக்காக நேற்று மாலை ஒட்டகத்தின் மீது கொடி ஊர்வலம் நடைபெற்றது. ஊர்வலம் தர்காவை அடைந்த பின்னர் 7 அளவில் கொடி ஏற்றப்பட்டது. இந்த விழாவில் ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்றனர். விழாவையொட்டி நடைபெற்ற குதிரை நடனம் பலரையும் கவர்ந்தது. விழாவின் முக்கிய நிகழ்வான சந்தனம் பூசுதல் வரும் ஜூன் 1 நடைபெற உள்ளது. வேலூர் மாவட்டம் காட்பாடி அருகே கத்தியை காட்டி மிரட்டி இளைஞரிடம் பணம் பறித்ததாக பாஜக நிர்வாகிகள் இருவர் கைது செய்யப்பட்டனர். காங்கேயநல்லூரை சேர்ந்த பிரபாகரன் என்பவர் தனது இருசக்கர வாகனத்தில் சென்றபோது வெள்ளக்கல் மேடு பகுதியில் அவரை வழிமறித்த இருவர் கத்தியை காட்டி 1,000 ரூபாய் பணம் பறித்ததாக தெரிகிறது. இதனைக் கண்ட அப்பகுதி மக்கள் இருவரையும் மடக்கிப்பிடித்து காவல்துறையினரிடம் ஒப்படைத்தனர். விசாரணையில் இவர்கள் விருதம்பட்டு டி கே புரத்தைச் சேர்ந்த ராஜேஷ் மற்றும் நவீன் என்பது தெரியவந்தது. இதில் ராஜேஷ் பாஜக தொழில்நுட்ப பிரிவு மாவட்ட செயலாளராக இருந்து வருகிறார். மற்றொருவரான நவீன் பாஜகவின் இளைஞரணி மாவட்ட பொறுப்பாளராக உள்ளார். இதனையடுத்து பாதிக்கப்பட்டவர் அளித்த புகாரின் பேரில் இருவரையும் காவல்துறையினர் கைது செய்தனர். ஏற்கனவே பள்ளிகுண்டாவில் வழிப்பறியில் ஈடுபட்டதாக பாஜக நிர்வாகி கைதான நிலையில் மேலும் இருவர் கைது செய்யப்பட்டிருப்பது அக்கட்சியினரிடையே அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது.
தமிழ்நாட்டில் இலவச மற்றும் கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின் கீழ் தனியார் பள்ளிகளில் மாணவர் சேர்க்கைக்கு விண்ணப்பிப்பதற்கான அவகாசம் இன்றுடன் நிறைவடைகிறது. தமிழ்நாடு முழுவதும் உள்ள சிறுபான்மையற்ற தனியார் பள்ளிகளில் இலவச மற்றும் கட்டாய கல்வி உரிமை சட்டம் 2009 கீழ் 25% இடஒதுக்கீட்டில் மாணவர் சேர்க்கை நடைபெற்று வருகிறது. இதில் சேரும் நலிவடைந்த பிரிவை சேர்ந்த சுமார் 85,000 மாணவர்களுக்கான கல்வி கட்டணத்தை பள்ளிக்கல்வித்துறையே ஏற்கும். அந்த வகையில் 2024-25 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது. இதற்கு கடந்த மாதம் 22 முதல் விண்ணப்பிக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டது. இதில் தற்போது வரை சுமார் 80,000 பேர் விண்ணப்பித்துள்ள நிலையில் விண்ணப்பிப்பதற்கான அவகாசம் இன்றுடன் நிறைவடைகிறது. RTE மூலம் மாணவர்களை சேர்க்க விரும்பும் பெற்றோர் அதிகாரப்பூர்வ இணையதளம் வாயிலாக விண்ணப்பிக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ஒரே பள்ளியில் நிர்ணயிக்கப்பட்ட இடங்களை விட அதிக விண்ணப்பங்கள் குவிந்தால் குலுக்கல் முறையில் மாணவர் சேர்க்கை நடைபெறவுள்ளது குறிப்பிடத்தக்கது. திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் இலவச தரிசனம் செய்ய 4 கிலோமீட்டர் தூரத்துக்கு பக்தர்கள் காத்திருந்தனர். பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை விடப்பட்டு உள்ளதால் திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் பக்தர்கள் கூட்டம் கடந்த 4 நாட்களாக அலைமோதி வருகிறது. இதனால் பக்தர்கள் சராசரியாக 16 மணி நேரம் வரை காத்திருந்து இலவசமாக தரிசிக்கும் சூழல் உள்ளது. ஞாயிற்றுக்கிழமை ஒரே நாளில் 86,721 பேர் சாமி தரிசனம் செய்தனர். ஒரே நாளில் 3.87 கோடி ரூபாயை பக்தர்கள் காணிக்கையாக செலுத்தியுள்ளனர். நீண்ட வரிசையில் காத்திருக்கும் பக்தர்களுக்காக அடிப்படை வசதிகளை தேவஸ்தான நிர்வாகம் செய்துள்ளது. சென்னை ஈக்காட்டுத்தாங்கலில் சாலையோரம் படுத்திருந்தவர்கள் மீது ஆசிட் வீசப்பட்ட சம்பவத்தால் பரபரப்பு ஏற்பட்டது. ஈக்காட்டுத்தாங்கல் மெட்ரோ ரயில் நிலைய வாசலில் சாலையோரமாக சிலர் உறங்கிக் கொண்டிருந்தனர். அப்போது அங்கே வந்த ஒருவர் பெண் ஒருவர் மீது ஆசிட் பாட்டிலை வீசிவிட்டு தப்பி ஓடினார். ஆசிட் பாட்டில் உடைந்து அதிலிருந்து திரவம் தெரித்ததில் 2 பெண்கள் மற்றும் 1 சிறுமி உட்பட சிலர் காயமடைந்தனர். தோளில் பாதிப்பு ஏற்பட்ட 5 வயது சிறுமி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். குற்ற வழக்கு ஒன்றில் சிறைக்கு சென்றுவிட்டு ஜாமீனில் வெளியே வந்த ராஜா என்ற நபர்தான் ஆசிட் வீச்சு சம்பவத்திற்கு காரணம் என்று போலீசாரின் விசாரணையில் தெரியவந்துள்ளது. சாலையில் படுத்திருந்த பெண் ஒருவருக்கும் ராஜாவுக்கும் ஏற்கனவே முன்பகை இருந்ததாகவும் அதனால்தான் அந்த ஆசிட் தாக்குதல் சம்பவம் நடந்ததாகவும் கூறப்படுகிறது. ஊசுடு ஏரி அருகே அமைக்கப்பட்டுள்ள புதிய தனியார் பொழுதுபோக்கு மையம் பலரையும் கவர்ந்துள்ளது. புதுச்சேரி அருகே உள்ள இந்த மையத்தில் விதவிதமான நாய்கள், பூனைகள், பறவைகள் ஆகியவை காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ள நிலையில் கண்ணாடி தொட்டிகளில் வைக்கப்பட்டுள்ள வண்ண மீன்களின் பெயர்கள் மற்றும் அதனுடைய உயிரியல் தன்மைகள் குறித்து விளக்கமும் தரப்படுகிறது. குழந்தைகளும் பெரியவர்களும் மீன்களுக்கு உணவுகளை தங்கள் கையால் கொடுத்து தொட்டு மகிழ்கின்றனர். இதேபோல் விதவிதமான புறாக்கள், குருவிகள், கோழி, சேவல் என பார்வையாளர்களை வெகுவாக கவர்கின்றன. பட் வந்து இவங்கெல்லாம் பயப்படுவாங்கன்னு நினைச்சேன். அந்த பேர்ட்ஸ்க்கெல்லாம் கரெக்டா அந்த ஸ்னேக் எல்லாமே வந்து இவங்க என்ஜாய் பண்ணாங்க. எல்லாமே டாக்ஸ் எல்லாமே என்ஜாய் பண்ணாங்க. அப்புறம் வந்து ஃபிஷ்ஷுக்கு ஃபீட் பண்ணது, பேர்ட்ஸ் ஃபீட் பண்ணது எல்லாமே ரொம்ப என்ஜாய் பண்ணலாம். இந்த டாக் எல்லாம் கண்ணில் சிவப்பு கலர்ல வச்சுன்னு ரொம்ப பெருசா இருக்கு. அங்க நெருப்பு கோயில சைனால இருந்து பிடிச்சிடும் அந்த மாதிரி வாங்க பிடிச்சிருந்தது. மனிதர்களுடன் பழகக்கூடிய விலங்கு மற்றும் பறவைகளுக்கு பயிற்சி கொடுத்து இந்த பூங்காவில் வைக்கப்பட்டுள்ளதாக அதன் பொறுப்பாளர் தெரிவித்தார்.